अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्ठार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய தினப்பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்கிறதுல எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது தான் எக்ஸாக்டான டிகிரி தெரியும். அந்த டிகிரி எந்த டிகிரியில் இருக்கிறதோ அந்த கிரகம், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக எந்தெந்த கிரக பலன்களை கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான பலன்கள். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு இதே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை அணுகலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதியை பெற்று நீங்கள் அணுகல அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் June 27, 2022 சுபக்ருத்து வருடம் ஆணி மாதம் 13ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி தேபிரை சதுர்தசி திதி துலாம் ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் எடுத்து வாயில் போட்டு போயிட்டீங்கன்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ். ராகு காலம் காலை 7:30 9 மணி வரையும், யமகண்டம் காலை 10 மணியிலிருந்து 11:30 வரையும், குளிகை மதியம் 1:30 3 மணி வரையும். சுபஹோரைகள் இன்று காலை 6:00 முதல் 7:00 வரையும், மதியம் 2:00 3:30 வரையும், இரவு 9:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு கவிதையாக பொழியும் சார். இன்றைக்கு நாள் நீங்கள் பேசும்பொழுது அவ்வளோ கவிதைகள் பொழியும், அப்படி ஒரு சந்தோஷம் பேச்சில், மனுஷனை மயக்கக்கூட பேச்சுத்தன்மை. இன்றைக்கு நாள் நீங்கள் அருமையான உணவு ஜம்முன்னு சாப்பிட போகிறீங்க. ஸ்வீட்டு காரம் எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் ஓணுமோ எல்லாமே சாப்பிட போகிறீங்க. நீங்கள் பேசுகிறதுல அப்படியே மனுஷன் வந்து ஈர்ப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அப்படியே அடிமை மாதிரி. இந்த ஈ வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ட்ரமேட்டிக்காக இருந்தாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஒருத்தர் பேசுகிறோன்னா ஆணு ஆய் பிறந்த போது ஒரு ஈ இப்படி போயிட்டு மூக்குழுந்து வெளியே வருமாம், அந்த மாதிரி நடக்கும். இன்றைய நாள் நல்ல ஒரு திடமான காசு பணம் கண்டிப்பாக இந்த நாள் வெள்ளி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தின் உச்சக்கட்டம். கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். பாட்டு, நடனம், இயல், இசை, நாடகம், ஃபேஷன், ஃபோட்டோகிராஃபி, எல்லா விதமான ஆர்ட்க்கும் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது, சுபகாரியம் நடக்க போகிறது, ஆடம்பர செலவுகளும் இருக்கும், ஆடம்பரமான சந்தோஷங்களும் குவியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது. மிதுன ராசி நண்பர்கள் ஆடம்பரமான பொருட்களுக்காக செலவுகள் செய்வீங்க. முதல் விஷயம், நல்ல அருமையான ஒரு ஃபேன் வாங்கலாம், அருமையான ஒரு லைட்டு வாங்கலாம், அருமையான ஒரு சோஃபா செட்டு வாங்கலாம், இல்லை இல்லை டைனிங் டேபிள் வாங்கலாம், இல்லை இல்லை அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கவர் வாங்கலாம் சார். இதெல்லாமே இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியது எல்லாமே வரும். முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க, அது உங்களுக்கு சந்தோஷத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பயணங்களில் ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே திருப்தியை கொடுக்கக்கூடிய, லாபம் கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்படுது. கடகராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் கூட ஒரு ஜாலியாக சந்தோஷமாக ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. ஐடி கம்பெனிஸ்லாம் நம்ம பார்க்குறோம், வில் ஹாவ் அ கெட் டுகெதர் திஸ் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாரு போவாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணுவாங்க, அருமையாக டின்னர் போவாங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க, இல்லைன்னா ஜாலியாக ஒரு படத்துக்கு போயிட்டு வாங்க. யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம், அபரிவிதமான முன்னேற்றம் கொடுக்கும். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். திடமான பண வரவும் உண்டு, நண்பர்கள் மூலமாக ஆதரவு உண்டு, சப்போர்ட் உண்டு, நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய, லாபம் இருக்கக்கூடிய. நீங்கள் எது பண்ணாலும் இன்றைய நாள் லாபம் இல்லாமல் பண்ண மாட்டீங்க, அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு தொழில் வேலைகளில் ரொம்ப யோகமான நாள். கேட்டரிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகள், பணம் சார்ந்த விஷயங்கள், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், கார், ஆடம்பரமான பொருட்கள், டெக்ஸ்டைல் வியாபாரிகள் எல்லோருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. எந்த தொழில் இருந்தாலும் சரி,
ஃபிலிமில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். நடன இயக்குநர்கள்னு சொல்லுவோம், கொரியோகிராஃபி, அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள் இன்றைய நாள் இருக்க போகிறது. பலவிதமான நன்மைகள் நடக்கும், எதிர்பார்க்காத பல விஷயங்கள் வந்து வேலைகளில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய ஆலயத்திற்கு சென்று, பெருமாளுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணிவிட்டு குட்டிய கொஞ்சோண்டு ஆற்றுல சக்கரை பொங்கல் பண்ணுங்கள், கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு போங்க. இனிமையான செய்தி இன்றைய சாயந்தரத்துக்குள்ளே வரும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், இல்லை ஜாலியாக ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வரக்கூடிய சந்தோஷத்தின் அடிப்படையில் ஜாலியாக எங்கேயா வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பலவிதமான நன்மைகள் நடக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மனசில் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே நடக்கும் சார் இன்றைய நாள், நீங்கள் பாருங்கள் சார். துலாம் ராசி நண்பர்களுக்கு முக்கியமான பணங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும், பணம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், யூரின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், மோஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக போகணும், சின்ன சின்னதாக அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரங்கநாதருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பேருக்கு தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் பிரம்மாண்டமாக இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர் இருக்குமே, ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் எடுத்துப்பீங்க நீங்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும், இரண்டாம் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அபரிவிதமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான அம்சங்கள் உண்டு, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு, யார் பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க, மெயினாக பெண்கள் ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கு மனசு சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும், நீங்கள் எதிர்பார்த்த நபருடைய சந்திப்பு கிடைக்கும், அதன் ரீதியாக உங்களுக்கு நிச்சயார்த்தமாகும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எல்லாமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு எல்லாமே வரும் சார் இன்றைய நாள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கும், ஆனால் பெண்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்கள் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை, வேலைகளில் நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் தான் சிறந்து விளங்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மகர ராசி நண்பர்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கும், உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியத்தை பற்றி, நிச்சயார்த்தத்தை பற்றி பேசுவீங்க, கல்யாணத்தை பற்றி பேசுவீங்க, காதலை பற்றி பேசுவீங்க, சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும். வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் வாங்கி ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ இல்லை ஒரு முக்கியமான நல்ல விஷயம் இன்றைய நாள் உங்கள் வீட்டில் நடக்க போகிறது. காதல் கைகூடக்கூடிய 100% அப்படின்னு போடுவாங்கள்ல மேக்ஸ்லலாம், அந்த மாதிரி இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கு, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கும்பராசி நண்பர்களுக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுவீங்க, ஒரு பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும், ஆடம்பரமான ஒரு வஸ்து வாங்கக்கூடிய அம்சங்கள், கனமான பண வரவும் உண்டு, எல்லாத்துலேயுமே திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். உங்கள் வேலையில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணல இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக மாறும். மீனராசி நண்பர்களுக்கு விரைந்த பிரயாணம் ஒன்று உண்டு, அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபோனில் பேசி மகிழக்கூடிய தன்மை, அதே மாதிரி முக்கியமான ஒரு மொபைலோ லேப்டாப்போ ஏதோ ஒரு டிவைஸ் வாங்கக்கூடிய அம்சங்கள் 100% உண்டு, சந்தோஷத்தின் வழிபாடு கண்டிப்பாக உண்டு. ஐடி சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள், எழுத்து பூர்வமாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய அம்சங்கள் எல்லாமே திருப்திகரமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.